بسم الله الرحمن الرحيم. நல்ல ஒரு தொழுகையாளி, நல்ல ஒரு தக்குவாதாரி, ஒரு வக்தும் விடாமல் தொழக்கூடியவர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஊரில் உள்ள மக்களை போய் தொழுகைக்காக அழைக்கிறார். தொழுக வாங்க, தொழுகாமல் இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி தொழுகைக்கு அழைக்கிறார். அப்போ யாரை தொழுகைக்காக அழைக்க போகிறாரோ அதில் ஒரு மனிதன் வந்து இவரை பார்த்து கேட்குறான், என்னங்க எப்போ பார்த்தாலும் எங்களை தொழுக வாங்கன்னு கூப்பிடுறீங்க, நீங்கள் காலத்துக்கும் தொழுதுக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்படி நீங்கள் என்ன இந்த வாழ்க்கையில் பெரிய உயர்வு அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதை உங்களால் சரி பண்ண முடியலை, உங்களுக்கு கல்யாணமே முடிக்க முடியாமல் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்குது, அதையும் உங்களால் செய்ய முடியலை, அப்போ நீங்கள் தொழக்கூடிய அல்லாஹ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிட்டான் அப்படிங்கிறத நினை வச்சு நீங்கள் எங்களை தொழ கூப்பிட்றீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. கூப்பிட்டோன்னா அப்படியே அவரும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்தம்பிச்சிட்டார். ஸ்தம்பிச்சு போயிட்டு அவரும் யோசிக்கிறாரு வீட்டில் போய், ஆமாம் நம்மளும் காலத்துக்கும் அல்லாஹ் அல்லாஹ் தானே இருக்கும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லையே, அவன் கேட்குற கேள்வி சரியாக தானே இருக்குது, நம்மளால் பதில் சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசு குழம்பிட்டார். குழம்பிட்டு இப்படியே ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம். நம்ம தொழுகிறோம், ஓதுகிறோம், எல்லா விஷயத்துலேயும் என்ன செய்கிறோம், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடக்கிறோம், ஆனால் நமக்கும் தீராத பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால் பிறருக்கு வந்து நம்ம சில விஷயங்களை வந்து சொல்ல முடியலை, இப்படி செய்யக்கூடாதுப்பா, தொழுகுப்பா, ஓதுப்பா அப்படின்னு நம்மளால் அழுத்தி சொல்ல முடியலை. ஏன் அப்படின்னா, அவங்க நம்மளை பார்த்து ஏதாச்சும் கேட்டுட்டு நம்ம அதுலேருந்து எப்படி அதுக்கு விளக்கம் சொல்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியலை. இது பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து வெளியில் மார்க்கத்தை பற்றி தெளிவாக யாருக்கும் எடுத்து சொல்ல முடியலை. அவங்களே குழப்பத்தில் இருப்பாங்க, இது எப்படி அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? என்னை பயந்து நடக்கக்கூடியவர்களை நான் பாதுகாத்து கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுல பிரச்சனை இருக்கா, அல்லது நம்மெல்லாம் அல்லாஹ்க்கு பயந்து தானே நடக்கிறோம், ஏன் அல்லாஹ் நம்மளை வந்து பாதுகாக்கலை அப்படின்னு நாம் நினைக்கிறதுல பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து அலசி ஆராய்ஞ்சாலே இந்த பிரச்சனைக்கு தெளிவு கிடைச்சிரும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் என்னை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய பாதையை நாம் அவருக்கு உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே தொடரில் அடுத்து என்ன சொல்கிறான், வயர்ஸுகுஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப், அந்த மனிதர்களுக்கு எதிர்பாராத புறத்திலிருந்து நான் என்ன செய்வேன், ரிசுக்கை அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவா ஹஸ்பு, அந்த மனிதனுக்கு நானே போதுமானதாக இருப்பேன் அப்படின்னு அந்த மனிதன் நினைப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த மூணு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இன்னல்லாஹ பாலிகோ அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய இந்த சொல்றல்ல நான் இப்படி செஞ்சு தர்றேன் அப்படி செஞ்சு தர்றேன்னு, இப்படிப்பட்ட
அந்த நிலைகளை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். மனிதர்களை மாதிரி நான் சொல்லிட்டு செய்ய முடியாமல் போய் காரணம்லாம் சொல்ல மாட்டேன், இப்படி சொல்கிறேன்னா அதை நான் செய்ய ஆற்றல் பெற்றவன் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளுக்கெல்லாம் அப்படி அல்லாஹ் செய்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம், மண்டை குழம்புறோம் அப்படின்னா பிரச்சனை அல்லாஹ்வின் பக்கம் இல்லை, நம்ம பக்கம்தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில முன்னுதாரணங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நபிமார்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் என்ன செய்வான், சில மௌஜிசாக்களை கொடுத்துருப்பான். அப்போ அந்த மௌஜிசாக்களை அல்லாஹுடைய பிரியத்தோடு அவனுடைய உத்தரவு கொண்டு அதை என்ன செய்வாங்க, நபிமார்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு மௌஜிசாவில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல இந்த மௌஜிசாவை பயன்படுத்துகிறாங்க. எப்போது அப்படின்னு சொன்னால், யகூதிகள் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரத்திட்ட பேசுகிறாங்க, மரமே நீ என்ன செய்ய, அப்படியே எனக்கு இரண்டாக பிளந்து வழி கொடு, நான் உனக்குள்ளே பூந்துக்கிறேன், என்னை மறைச்சிக்க எதிரிகள் போயிடுவாங்க அப்படின்னு மரத்திட்ட பேசுகிறாங்க. அந்த மரம் பிளந்து அவர்களுக்கு வழி கொடுக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்துக்குள்ள நுழையிறாங்க, மரம் முடிக்கிறது. அப்போ இதில் நம்ம நல்லா கவனிக்கணும், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மௌஜிசாவை அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இது லாஜிக் தானே, அவர்கள் கொடுத்ததை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த மௌஜிசா தான், ஆனால் அல்லாஹை கொண்டு அந்த இடத்துல அவங்க பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த இந்த மௌஜிசாவை நான் என்ன செய்கிறேன், அல்லது நீ என்னை பாதுகாத்தருள் அப்படின்னு கேட்டிருக்கணும். அல்லாஹ் தான் நம்மளுக்கு இந்த மௌஜிசாவை கொடுத்துருக்கானேன்னு பயன்படுத்திட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன நினைச்சா அப்படின்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை அழைக்காமல், என்னை அழைக்காமல், என்னிடத்தில் உதவி கேட்காமல், என்னை அந்த இடத்தில் நினைத்து பார்க்காமல் கொடுத்த மௌஜிசாவை நேரடியாக நம்பி பயன்படுத்தி விட்டார்கள். அப்படிங்கிறனால அந்த மரத்துக்குள்ளே வச்சு எதிரிகள் அவர்களை இரண்டாக பிளக்கும் அளவுக்கு அறுக்கிற தண்டனையை அல்லாஹ் கொடுத்தான். காரணம் என்னங்க, மௌஜிசா வந்து அல்லாஹ் கொடுத்தது தான், அல்லாஹ் கொடுத்ததை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹுவை நினைத்து பார்க்காமல் அதை யூஸ் பண்ணனால அல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்னு யோசிக்கணும். நம்மளுக்குள்ள மௌஜிசா என்ன, நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க மௌஜிசாவாக நாம் நினைக்கிறது எல்லாமே காசு பணம் தான். இந்த காசு பணம் நம்மள்ட்ட இருந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து மாதம் மாதம் கரெக்டாக வருமானம் வந்து அந்த மாதத்துக்குள்ள வருமானம் தான் கரெக்டாக அந்த ரொட்டேட்டில் இருக்கும் அப்படின்னா அவனுக்கு அல்லாஹ் மேலே ஒரு பயம் இருக்கும். அடுத்த மாதம் நம்மளுக்கு என்ன ஆக போகுது தெரியலையே, அல்லாஹ் நீ தான் அப்படின்னு கையேந்துவான். அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு ஒரு வருடத்திற்கு உள்ள பொருள் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அல்லாஹ் மேலே உள்ள அந்த பயம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா மனிதனுக்கு வந்து மௌஜிசாவாக மனிதன் நினைப்பது அவனிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை தான். காசு இருந்தால் என்ன செஞ்சிடலாம், என்ன வேண்டாலும் நம்ம இந்த உலகத்தில் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற நன்மை எண்ணம் வந்து மனிதனுக்குள் இருப்பதால், அதனால தான் அந்த பணத்தை தான் நம்ம மௌஜிசாவாக நினைக்கிறோம்னு சொல்கிறேன். அப்போ இந்த பணம் வர 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 பணத்தை வச்சு தான் எல்லாம் செஞ்சிடலாமே,
ஏன் அல்லாவை தொழுவணும், ஏன் அல்லாட்ட கேட்கணும், இப்படி வந்து மனசு வந்து அதிலிருந்து தூரமாகிறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த பணம் உன்னிடத்தில் கொடுத்துருக்கிற அந்த செல்வம் வந்து என்னுடையது, நான் உன்ட்ட வந்து வாய்தா வாங்கிட்டேன், சொர்க்கத்திற்கு பதிலாக உன்னுடைய செல்வங்களை நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்காக எழுதி வாங்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மாஜிசாவும் அல்லாஹ் கொடுத்தது தான். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹுவை அழைக்காமல் அந்த மாஜிசாவை பயன்படுத்தியதால் அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான். அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அல்லாஹுவை தேடுவது, காசு பணம் கையில் இருந்தால் அதை வச்சு பிரச்சனையை சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆறுதல் அடைவது, என்னிடத்தில் பணம் இருக்குது, தேவையான காசு இருக்குது, அதை வச்சு நான் இந்த பிரச்சனைகளை தீர்த்துருவேன்னு நம்புகிறோம் பத்தியலா, இந்த எண்ணம் தான் அல்லாஹுடைய கோபத்தை நம்மீது ஆக்கி நம்மளுடைய சில அந்தரங்க தேவைகளை தீர்க்க முடியாத கட்டாயத்துக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம். தொழுகிறோம், ஓதுகிறோம், எல்லாம் செய்கிறோம், சுன்னத்தான தோற்றங்களில் இருக்கிறோம், எல்லாருக்கும் பல நல்லதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு நபிக்கே அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா அந்த இடத்துல அல்லாஹை அழைக்காமல் பயன்படுத்தினதுக்கு தண்டிக்கிறான் அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்மளையும் நினச்சி பார்க்கணும். நம்மள்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு இருக்கலாம், ஆனால் அந்த காசை செலவு பண்ணும்போது அல்லாஹ்வுடைய எண்ணம் வரணும், யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன், நீ கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு எனக்கு வந்த ஒரு பிரச்சனையை உன்மீது தவக்கல் கொண்டே நான் அதை என்ன செய்கிறேன், அதிலிருந்து நீங்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன், அதனை கபூல் செய் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பேசணும். காசு நம்மளுடையதாக இருந்தாலும் அல்லாஹ் நம்ம இடத்துல அந்த பொறுப்பை முழுசாக ஒப்படைச்சிருந்தாலும், ஆனால் அந்த காசை கொண்டு நம்ம ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த விஷயத்தை சொல்லணும், அல்லாஹ் மேலே அமானிதம் செலுத்தணுங்கிறத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்குறோம். எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் தான் அல்லாஹ் அல்லாஹ் என்று அனுதினமும் அவனையே நாடி செல்லக்கூடியவர்களும் இந்த மாதிரி விஷயங்களில் அல்லாஹை நினச்சி பார்க்காதனால வேறு சில சோதனைகளால் அவர்கள் விடுபடாத சோதனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற காசை வச்சு செலவு பண்ணும்போது அல்லாஹ் கொடுத்த செல்வமாக நினச்சி அதிலிருந்து ஒன்று ஒன்று செலவு பண்ணும்போது நம்ம அல்லாஹ்வுடைய ஞாபகம் கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் உத்தரவு கொடுத்துட்டு நம்ம அதை செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் குடும்பத்தோடு ஒரு சினிமா பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த சினிமா பார்க்க போகும்போது ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ இந்த அமௌண்ட்டு எடுக்கும்போது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லுவீங்க, யா அல்லாஹ் நான் குடும்பத்தோட சினிமா பார்க்க போகிறேன், நீ கொடுத்த காசுலேருந்து எடுத்துட்டு போகிற, நீ பொருந்திக்க, கோவப்படாத அப்படின்னா நம்ம சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். அப்போ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உத்தரவு வாங்கிட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனிதன்ட பழக்கமாக இருந்தால் கெட்ட விஷயங்களுக்கு செலவழிப்பதிலிருந்து அவன் தன்னை தவிர்த்து கொள்வானுங்கிறது இங்கே வந்து உறுதியாகுது. பெண்பு மிக்கவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது, எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு என்னதுதான் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைத்து விட்டு அவன் மீது தவக்கல் வைத்து
அவனுக்கு உகப்பான முறையில் நாம் அந்த காசை செலவழிக்கிறோமான்னு பார்த்து செய்யணும். இது அல்லாவுக்கு பிரியமானது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மோஜிசா கொடுத்துருந்தான். ஃபிரௌன் வந்து பல செய்வனை செய்யக்கூடிய சிகர் செய்யக்கூடிய கூட்டதாரிகளை கூட்டிக்கிட்டு வந்து அவர்கள் எல்லா கயிறையும் போட்டு பாம்பாக்கி அந்த பாம்புலாம் நிற்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது தான் கையில் வச்சுருக்கக்கூடிய குச்சிக்கு ஒரு மௌஜிசா அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. அல்லாஹ் வந்து அந்த குச்சியை தூக்கி போடுங்க மூசான்னு சொல்கிறான். உடனே அந்த குச்சி பாம்பா மாதிரி எல்லா பாம்பையும் தூக்கி முழுங்கிடுது. அப்போ இந்த குச்சியில் மௌஜிசா அல்லாஹ் நமக்கு தந்திருக்காங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய கூட்டத்தார்களோட ஃபிரௌனுக்கு பயந்து ஓடும்போது குறுக்க கடல் வந்துருச்சு. குறுக்க கடல் வந்த உடனே அந்த குச்சில் அல்லாஹ் மோஜிசா கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதை கொண்டு அவர்கள் அந்த குச்சை கொண்டு அடிக்கலை, அல்லாஹ்ட கேட்குறாங்க. தனக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுமே அல்லாஹ்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசாவை அந்த குச்சியை வச்சு அடிங்க, கடல் பாதை கொடுக்கும் அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. பாதை கொடுத்துருச்சு. ஆனால் தன்னால் செஞ்சிருந்தா, அல்லாஹ்விடத்தில் இதை கேட்காமல் செஞ்சிருந்தா அல்லாஹ் கொடுத்துருப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான். இதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு என்ன வேண்டாலும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் அல்லாஹுடைய ஒப்புதலோட அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட வகையில் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டிட்டு அந்த காசை கொண்டு நாம் செலவு செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்குறான். இப்படிப்பட்ட காரியத்தை பெரும்பாலான தக்குவாதாரிகள் சொல்லக்கூடியவர்கள், நான் மிகப்பெரிய தொழுகையாளி என்று சொல்லக்கூடியவர்கள், நான் மிகப்பெரிய ஒரு ஆபிதா இருக்கிறேன் வணக்கசாலியாக இருக்கேன்னு சொல்கிறவங்க அதிகமான பேர்கள் இந்த விஷயத்தில் தான் கோட்டையிடுறாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தில் கோட்டையிடுவதால் அல்லாஹ் வேறு பல விஷயங்களில் அவர்களுக்கு தீராத பல சோதனைகளை கொடுத்து சோதித்து கொண்டே இருக்கிறான். அதிலிருந்து அவர்கள் ஏன் வெளிவர முடியவில்லை அப்படின்னு சொன்னால் காரணம் இதுதான். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட செயல்களை நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றி அதை நிரந்தரமாக பேணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.